ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லில்லி ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வேணும், அப்புறம் கம்பி வேணும், இந்த மாதிரி கோலன்ஸ் வேணும், க்ரீன் டேப் வேணும். இப்போ இந்த கம்பியை வந்து நான் நாலாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ அதில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துட்டு ஒரு ஃப்ளவருக்கு 6 பீஸ் வேணும். இந்த மாதிரி 6 பீசஸ் வேணும். சென்று வந்து மடிச்சிட்டு இதை அப்படி பண்ணி இந்த ஒரு பெட்டல் நம்ம வந்து ரெடி பண்ணணும். சென்டரில் கொஞ்சம் விரிவாக இருக்கணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கூண்டு வந்து இருக்கணும். இந்த மாதிரி வேணும். இதை நல்லா அப்படி வளைச்சி விட்டுணும். இப்போ இதில் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து விட்டு இந்த மாதிரி நூல் போட்டு நம்ம வந்து கட்டிடுவோம். இதை நல்லா இழுத்து பிடிச்சாதான் இந்த ஷேப் கரெக்டாக வரும். போலன்ஸ் எடுத்து சென்டரில் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு கம்பி எடுத்து சுற்றிட்டு இப்போ பெட்டல் சேர்க்கிறதுனால ஃபஸ்ட் வந்து 3 பெட்டல் சேர்க்கிறோம். நல்லா டைட்டாக கட்டிட்டு அடுத்த 3 வைக்கணும். இப்போ இந்த அடுத்த 3 பெட்டல்ஸையும் வந்து இப்படி சென்டரில் வைக்கணும். இதே மாதிரி இந்த ஒரிஜினல் ஃப்ளவர் கூட இந்த மாதிரி சென்டரில் 3 பீஸும் பேக்கில் 3 பீஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வச்சு கட்டியிருக்கிறோம். நம்ம க்ரீன் டேப் எடுத்து ஃபுல்லாக இப்படி சுற்றி முடிச்சுட்டு வந்தாக்கி நமக்கு ஒரு அழகான லில்லி ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அதை வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வைக்கிறதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கைத்தொழில் வந்து கற்றுக்கொள் கவலை.